அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா வந்துட்டு நம்ம பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் வந்து கேர்ள்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். கேர்ள்ஸ் பத்தி பேசினா நம்ம உடனே யார் தெரியுமா, நயன். ஓ கண்டிப்பா நயன்தாரா பத்தி நம்ம பேசலாம். சரி ஓகே, அவங்களை பத்தி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படத்தை வந்து அவங்க வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. என்ன படம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி ஒருவன் அப்படின்ற ஒரு படம் வந்து, தனி ஒருவன் பாஸ். ஓகேவா? சோ இந்த படத்தை வந்துட்டு யார் டிரெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ராஜா. ஓ, அவர் எப்பவுமே பொதுவா பண்ணிட்டே இருக்காருல்ல, ஆனா இது வந்து அவரோட சொந்த முயற்சியில வந்து, எஸ் இவரும் வந்து சொந்த கதையை வந்து எடுக்கிறாரு. அப்கோர்ஸ் யார ஹீரோவா போடுவாரு, அவங்க தம்பிதான் ஜெயம் ரவியை தான் வந்துட்டு ஹீரோவா போட்டிருக்காரு. ஓகேவா? சோ இதுல வந்து நயன்தாரா வந்து பாரா பண்றாங்க. ஜெயம் ரவி நயன்தாரா புதுசா இருக்குல்ல, இந்த புது காம்பினேஷன் ஐடியா வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா அவர் வந்து போட்டிருக்காரு. சோ இந்த படத்துல வந்துட்டு அனதர் லீடிங் ரோல் ஒருத்தவங்க பண்றாங்க, யாரு அப்படின்னா, கணேஷ் வெங்கட்ராமன். சோ அவர் வந்து நிறைய படங்களை பண்ணிருக்காரு, வில்லனா பண்ணிருக்காரு அண்ட் போலீஸா நடிச்சிருக்காரு. சோ அவர் தான் வந்துட்டு இந்த படத்துல வந்து பண்றாரு. ஓகே, எனக்கு கணேஷ்னா விடிவி கணேஷ் மட்டும் தான் தெரியும். இங்க என்ன சொல்லுது, அதுவா? அதெல்லாம் இங்க சொல்லாது. கணேஷ் வெங்கட்ராமன் வந்து பண்றாரு. சோ ஷூட்டிங் ஃபோர்ல பார்த்தோம் அப்படின்னா, அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் கேரம்ல போய் உட்காந்துட்டு ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க போல இருக்கு. யார் ரெண்டு பேரு? நயன்தாராவும் கணேஷ் வெங்கட்ராமன். சோ இதனால படக்குழு எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முதல் லவ் சிம்பு தான் போச்சு, அடுத்த லவ் பிரபு தேவா போச்சு, அட்லீஸ்ட் இந்த லவ்வாவது ஒர்க் அவுட் ஆகணும். தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேவையில்லாத காசிப் எல்லாம் பேசாதீங்கப்பா, இதெல்லாம் வந்துட்டு உண்மை இல்ல, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க. எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லயே முடிச்சிடறாங்க, அதுதானே ஈஸியான வார்த்தை. சோ அதனால ஓகே, அதனால வந்து அவங்களை நம்ம தப்பா நினைக்க கூடாது. பரவாயில்ல, அப்பெல்லாம் வந்து அண்ணன்னு சொல்லி முடிப்பாங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் மனசு மாதிரி ஃப்ரெண்ட்ன்னு முடிக்கிறாங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான்.